வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ரகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் 6 மணி, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று அதிகாலை 4:20 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி, நட்சத்திரம் இன்று இரவு 11 வரை சித்திரை, பின்பு சுவாதி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டிரமம் அபிட்டம் சதயம். மேஷராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மனதில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். லாபம் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்புகள் கிடைக்கும். பரணி மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை நிம்மதி ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தொழிலில் உதவிகள் கிடைக்கும். பணியில் மென்மையான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை வருமானம் கூடும். ரோஹிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிரேஷம் நல்ல முடிவுகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். செலவுகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மாற்றங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் இன்னல்கள் நீங்கும். திருவாதிரை செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். ஆதாயங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதாயங்கள் கிடைக்கும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நிம்மதி கிடைக்கும். பூரம் ஆர்வம் உண்டாகும். திறம் நெருக்கம் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபங்கள் உண்டாகும். சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆதாயங்கள் கிடைக்கும். எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் ஆதாயங்கள் கிடைக்கும். சித்திரை ஒத்துழைப்புகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு விஷயத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் வருமானம் கூடும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். லாபங்கள் உண்டாகும். நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம். சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் நெருக்கம் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படவும். மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் லாபங்கள் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். ஹனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உண்டாகும்.
எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் உண்டாகும். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நேரம் மெரூன் நேரம். மூலம் கௌரவங்கள் கூடும். போராடம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்திராடம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். திருவோணம் வெற்றிகள் உருவாகும். அவிட்டம் ஆதரவான நாள். கும்பராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம். அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும். சதையும் நட்புகள் கிடைக்கும். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். மீன ராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். எதிலும் நெருக்கமான நிலை உண்டாகும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்திரட்டாதி நெருக்கம் உண்டாகும். ரேவதி பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்.